நான் பேக்கிங் பண்ணி ரொம்ப நாள் ஆனதுனால ஏதாவது ஒன்று பேக்கிங் ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு. ஸோ சினமன் ரோல்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு காணிக்கிறேன். ஸோ சினமன் ரோல்ஸ் வந்து எப்படின்னா, நம்ம சாஃப்டாட்டு இந்த பன்னு இருக்கலாம், ஒரு ஒயிட் பன்னு, அதற்கு நடுஸில் அதை வந்து இப்படி ரோல் மாதிரி ஷேப்பில் பண்ணுவோம். நடுஸில் வந்து பட்டர் சினமன் அந்த மிக்சரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி ரோல் பண்ணி பேக் பண்ணுவோம். ஸோ அதுக்கு மேலே வந்து க்ரீம் சீஸ் வச்சு ஐசிங் பண்ணுவாங்க, இல்லைனா நம்ம நார்மல் ஐசிங் சுகரை வச்சு கிளேஸ் மாதிரி பண்ணலாம். ஸோ கிளேஸ் கூட தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். ஆனால் கிளேஸ் போட்டால் நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு அந்த கிளேஸோடி தான் இப்போ பண்ண போகிறேன். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னு காணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து டோ வந்து ரெடி பண்ணோம். அதுக்கு வந்து நான் இங்கே வந்து எவ்வளோ எடுத்திருக்கேன், 2 கப்பு மைதா மாவு மெஷர் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து 1 கப் பால், 1 கப் பால் வந்து எடுத்திருக்கேன். அந்த பாலில் வந்து பட்டர் போட்டுக்கலாம், ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர். ஸோ 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் வந்து பாலில் போட்டுட்டு இதை மைக்ரோவேவில் வச்சு வார்ம் பண்ண போகிறேன். இந்த பட்டர் வந்து மெல்ட் ஆகணும், அது வரைக்கும் வார்ம் பண்ண போகிறேன். ஸோ பட்டர் வந்து ஆல்மோஸ்ட் மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து சுகர் போடணும். ஸோ டோட்டலாக 3 டேபிள்ஸ்பூன் இல்லை 4 டேபிள்ஸ்பூன் சுகர் போட போகிறேன். இதுக்கு சென்டர்லேயும் நம்ம வந்து இது போடுவோம், சுகர் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணுவோம். அதனால் ஒரு 3-4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு போதும். ஸோ வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் சுகர் டிசால்வ் ஆகிற வரைக்கும். ஸோ சுகர் போட்டதுக்கப்புறம் நம்ம ஈஸ்ட்டு போட போகிறோம். 2 கப்பு மாவு எடுத்திருக்கேன், அதனால் நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் மேலே, கொஞ்சம் கூடுதல் அவ்வளோத்துக்கு ஈஸ்ட்டு போட்டிருக்கேன். ஸோ ஈஸ்ட்டு போடும்போது பால் வந்து சொன்ன மாதிரி தான் ரொம்ப வெது வெதுப்பாக இருக்கணும். ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சுன்னா ஈஸ்ட் வந்து இதாகிடும், ரொம்ப கூலாக பால் இருந்தாலும் ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகாது. ஸோ ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறது தான் வந்து இந்த இந்த ரெசிபி, இந்த ஈஸ்ட் வச்சு பண்ணக்கூடிய ப்ரெட்டு அந்த மாதிரி ரெசிபியிலலாம் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அதனால் பால் வந்து நீங்கள் வந்து எந்த அளவுக்குனா இப்படி கையை உள்ளே விட்டிங்கன்னா லேஸ் சூடு இருக்கணும், அந்த அளவுக்கு இருந்தால் போதும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸ்ட் வந்து தன்னால் ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ பாருங்கள், ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிறது எப்படி தெரியும்னா, அப்படியே சைடில் வந்து அப்படி பபுள்ஸ் ஒரு மாதிரி ஃபோமியாட்டு அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி வரும். ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னு வைங்களேன், அப்படியே ஃபோமியாட்டு வரும். அப்போ ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிட்டுன்னு அர்த்தம். ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாமல் நீங்கள் வந்து இந்த இது பண்ணாதீங்க, ப்ரெட் ரைஸ் ஆகாது, உங்களுக்கு ஹார்டாக இருக்கும், நல்லாவே இருக்காது. ஸோ ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு சுகரு பாலில், லேஸ் சூடு பாலில் சுகர் போட்டுட்டு ஈஸ்ட் போட்டுட்டா போதும், அது ஆக்டிவேட் ஆகிடும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த மாவில் வந்து இதில் 2 கப் மாவு இருக்குது, அதுக்கு வந்து 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட போகிறேன். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சினமன், 1/2 டீஸ்பூன் சினமன், ஏன்னா இது சினமன் ரோல்னால. சினமன் ரோல் வந்து யூஎஸில் ரொம்ப ஃபேமஸ், ஸோ அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அடிக்கடி இது சாப்பிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, சால்ட் போட்டுட்டு இப்போ வந்து இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருவோம். ஸோ இது எல்லாமே மிக்ஸ் ஆகும்போது இன்னும் 2 மினிட்ஸில் உங்களுக்கு ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ண வேண்டியதும். ஸோ ஈஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அது மேலே வந்து ஃபோமியாக இருக்குது பாருங்கள், இருக்குதா ஒரு மாதிரி, அதுதான். ஸோ இப்போ வந்து இந்த பாலை வந்து நம்ம இந்த மாவில் ஊற்றிடலாம். பால், பட்டர், சுகர் எல்லாத்தையுமே போட்டுருங்க. ஸோ எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த உட்டன் ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒவ்வொருத்தவங்க மாவு மைதா மாவு இருக்குல்ல, அதை பொறுத்து உங்களுக்கு வந்து தண்ணி வந்து தேவைப்படும். பால் அதாவது லிக்விட் இது வந்து அதுக்கு தக்கன தேவைப்படும், சில பேத்துக்கு கொஞ்சமாக தான் தேவை. இந்த டோ வந்து ஸ்டிக்கியாக தான் இருக்கணும் உங்களுக்கு. ஸோ பாருங்க, இந்த டோ வந்து இப்படி ஸ்டிக்கியாக தான் இருக்கணும்.
அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல ஃப்ளஃபியாட்டு மாய்ஸ்டாட்டு இந்த ரோல்ஸ் வந்து கிடைக்கும். இது இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணியாச்சா ஒரு நிமிஷம். ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்பேச்சுலா எடுத்து, ஸோ இந்த ஸ்பேச்சுலாவில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணேன், அப்போ தான் ஸ்டிக் ஆகாது அப்படின்னு. எதுக்குன்னா இந்த சைடெல்லாம் ஸ்க்ரேப் பண்ணி சென்டரில் வந்து இப்படி பேக் பண்ணி வைக்கிறதுக்கு. ஸோ இப்படி. ஸோ இப்போ வந்து டோ வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டை வச்சு கவர் பண்ணிட்டு, ஸோ இதை வந்து மூடிட்டு ஒரு 1 hour வந்து இதை வந்து டபுள் சைஸ் ஆகிற வரைக்கும் ரைஸ் பண்ண விட போகிறோம். ஏதாவது வார்ம் ஆட்டு ஏதாவது பிளேஸில் மிக்ஸ் வச்சுடுங்க. ஒரு மணிக்கூர் கழித்து உங்களுக்கு காணிக்கிறேன். இப்போ வந்து ஒரு 1 hour மேலேயே ஆயிடுச்சு. எவ்வளோ டபுள் ஆயிடுச்சு பாருங்க, சைஸ் வந்து அப்படி டபுள் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம டோ தள்ளி வச்சுட்டு அதுக்கு ஃபில்லிங் இருக்குல்ல, அதில் மேலே நம்ம ஸ்ப்ரெட்டு ஒன்று பண்ண போகிறோம். அதுக்கு உண்டான இதை வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 1/4 cup அளவுக்கு பட்டர், சாஃப்ட் பட்டராக இருக்கணும், ரூம் டெம்பரேச்சர். ஏன்னா அப்போ தான் நம்ம போடக்கூடியது எல்லாமே வந்து அதில் மிக்ஸ் பண்ண முடியும். ஸோ பட்டர் போட்டாச்சா, இனி வந்து இதில் வந்து ஒரு 1/2 cup அளவுக்கு ப்ரௌன் சுகர் போடணும். ஸோ ப்ரௌன் சுகர் வந்து உங்களுக்கு ஈஸியாக இப்போ கடையில் கிடைக்கும், இப்படி தான் இருக்கும், அதை யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அம்மா சினமன் ரோல் பண்ணுறேன். இந்த எறும்பு தட்டி விடு. ஓகே, இப்போ வந்து ஒரு 2 spoon அளவுக்கு சினமன், ஒரு 2 teaspoons சினமன். ஏன்னா அந்த ஃப்ளேவர் வந்து டாமினண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இதை எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ இதை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு காணிக்கிறேன். ஸோ இதை நல்லா நான் க்ரீம் மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டேன். இது ஒரு பட்டர் க்ரீம் டெக்ஸ்சருக்கு வந்துடுச்சு. இனி நம்ம வந்து டோவை வந்து ரோல் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து இந்த டோ வந்து நான் ரோல் பண்ணுறதுக்கு கவுண்டரில் டைரெக்டாக போடாமல் ஒரு ஷீட் மாதிரி ஒன்று விரிச்சிருக்கேன். இந்த ஷீட்டில் வந்து கொஞ்சம் மாவு தூவிக்கோங்க, நம்ம மைதா மாவு. அதே மாதிரி இந்த டோ இருக்குல்ல, ஸோ இந்த டோலையும் வந்து நான் கொஞ்சம் மைதா மாவு மேலே தூவிக்க போகிறேன். தூவிட்டு ஓரளவுக்கு அதை மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா இல்லைனா வந்து ஸ்டிக்கியாக இருக்கும், நமக்கு கையில் ஒட்டும் அதனால். ஸோ தூவியாச்சு. ஒரு இந்த இந்த அளவுக்கு ரெக்டாங்கிள் மாதிரி ரோல் பண்ணலாம். நல்லா மாவு வந்து ஒட்டாமல் இருக்கிறது பண்ணி மாவு போட்டுக்கோங்க. ஸோ ரோலிங் பின் எடுத்துட்டு வந்துடுறேன். ஸோ சப்பாத்தி விட்டு இதில் வச்சு ரஃப் ஆகிட்டு ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி நம்ம இதை ரோல் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நான் ரஃப்பாக ரோல் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த ஸ்ப்ரெட் பட்டர் இருக்குல்ல, அதை வந்து நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். யூஸ்வலாக வந்து ப்ரௌன் சுகர் போட்டேன்ல, அதுக்கு பதில் நார்மல் சுகர் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் வந்து எனக்கு வந்து இந்த ப்ரௌன் சுகரோட டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு பிடிக்கும் அதனால். ஸோ இதை இப்போ வந்து இந்த பட்டர் இதை வந்து அப்படியே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடுவோம். ஸோ சைடில் மட்டும் கொஞ்சம் பார்டர் விட்டுட்டு எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இதை நீங்கள் அப்படியே ரோல் பண்ணி பேக் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு மேலே சாக்லேட் சிப்ஸ் போட்டுக்கலாம், கருப்பு கிஸ்மிஸ் இருக்கலாம். நான் அதை கொஞ்சம் போட போகிறேன், ஏன்னா நார்மலாக அது போடுவாங்க அதனால். கருப்பு திராட்சை. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து சினமன் வந்து நிறைய பேர் என்ன அப்படின்னு டவுட் இருக்கும். சினமன்னா என்னென்னா பட்டைப்பொடி. இது உங்களுக்கு கடையில் வந்து ஃபைனாக கிடைக்கும் பொடி. ஸோ இப்போ நம்ம ரோல் பண்ணிடலாம். நான் அதுக்கடையில் ஒரு ட்ரே எடுத்துட்டேன், ஒரு ஸ்குவேர் பேன் இல்லைனா ரவுண்டு எதில் வேணாலும் நீங்கள் வைக்கலாம். ஸோ இப்போ இதை ரோல் பண்ணியாச்சா, இதை வந்து கட் பண்ணிடலாம். இந்த எண்டை கட் பண்ணிடுங்க, இதில் யூஸ்வலாக ஒன்றும் பெருசாக இருக்காது.
இதை நம்ம வந்து இந்த ட்ரேல வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ சினமன் ரோல்ஸ் வந்து நான் இது கொஞ்சம் டோ வந்து இந்த டோ ஆக்சுவலாக வந்து ஓகே வளர்ற இருந்து சொல்ல வந்தது என்னென்னா, இந்த ரெசிபியில் வந்து இந்த ஒரு சின்ன டிப்பு கொடுக்கணுன்றிருந்தேன். இந்த டோ வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ பேக் பண்ண உடனே வந்து இந்த ரோல்ஸும் வந்து உங்களுக்கு வந்து பயங்கர சாஃப்டாக கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து இல்லை எனக்கு இவ்வளோ லூஸான, எனக்கு வந்து நிறைய டோஸ் வச்சு ஒர்க் பண்ணி பழக்கம் உண்டு, அதனால நான் வந்து எவ்வளோ ஸ்டிக்கியாக இருந்தாலும் மேனேஜ் பண்ணிடுவேன். நீங்கள் வந்து இப்போ டோ வந்து எனக்கு பயங்கர லூஸாக இருக்குது, எனக்கு வந்து மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா, டோ வந்து ரைஸ் ஆகுது இல்லை, அது நல்லா ரைஸ் ஆகி பொங்கின உடனே அந்த ஏர் எல்லாத்தையும் எடுத்து நல்லா பிசைஞ்சிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 30 நிமிஷம் வச்சுடுங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு டோ வந்து கொஞ்சம் வந்து ஃபேர்ம் ஆகிடும். 30 நிமிஷம் ஓவர் நைட் கூட நீங்கள் வைக்கலாம். நீங்கள் முந்தின நாள் டோ செஞ்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பேக் பண்ணிக்கலாம், இல்லைனா நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் அடுத்த நாள் கூட நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். ஸோ மொதல் டோவை நல்லா பிசைஞ்சு அது ரைஸ் ஆனோன்னா ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுடுங்க, அடுத்த நாள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா டோ வந்து கொஞ்சம் ஹார்ட் ஆகிடும். ஸோ ரொம்ப கிளுகிளுன்னு இருக்காது, சாஃப்டாக இருக்காது, ஹார்ட் ஆகிடும். உங்களுக்கு ரோல் பண்ணும்போதும் சரி, ரோல் பண்ணி கட் பண்ணும்போதும் நல்லா ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இது வந்து இருக்கட்டும், இதை சொல்லணுன்றிருந்தேன். இது ரைஸ் ஆகிட்டு இருக்கிற டைமில் நம்ம வந்து அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிடலாம். ஸோ டெம்பரேச்சர் வந்து 180-190 அந்த ரேஞ்சில் வச்சுட்டு நம்ம வந்து இது டோட்டலாக ஒரு 25-30 மினிட்ஸ் பேக் ஆகணும். ஸோ அதனால் ஆன் பண்ணி விட்டுறலாம், அது ப்ரீஹீட் ஆகட்டும். ஸோ அவன் ஹீட் ஆனவுடனே ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம உள்ளே வச்சிடலாம். ஸோ அது வந்து ஏற்கனவே ஒரு 15 மினிட்ஸ் ரைஸ் ஆயாச்சு, இன்னும் கொஞ்சம் ரைஸ் ஆனோன்னா நம்ம உள்ள வச்சிடலாம். சூப்பராக ரைஸ் ஆயிடுச்சு பாருங்கள், ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒட்டிடுச்சா, ஒரு 1.5 மணிக்கும் ரைஸ் ஆனால் போதும். இப்போ நம்ம இதை வந்து அவன் ப்ரீஹீட் ஆகிருக்கும், ப்ரீஹீட் ஆன அவனுக்குள்ளடி வச்சு ஒரு 21 மினிட்ஸ் இருக்குது. ஸோ 21 மினிட்ஸ் பேக் ஆகட்டும், தேவைன்னா திருப்பி பேக் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அது பேக் ஆகிற டைமில் நான் வந்து ஐசிங் பண்ணிட போகிறேன். இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு, 1/4 கப் அளவுக்கு சுகர், ஐசிங் சுகர் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சோண்டு வெனிலா எசன்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஐதர் பால் விடலாம் இல்லைனா க்ரீம் விடலாம். விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சுகர் போட்டுக்கலாம். சுகர் போட்டு கொஞ்சம் சிரப்பாட்டு கிளேஸ் ஐசிங் மாதிரி வரணும். ஸோ இன்னும் கொஞ்சம் ஐசிங் சுகர் போட போகிறேன். ஓகே, ஸோ இந்த இதில் இருக்கட்டும். இனி நம்ம பேக் ஆன உடனே இதை அப்படியே மேலே வந்து ஊற்றிடலாம். க்ரீம் சீஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இந்த இதில் வந்து ஐசிங் சுகர் கூட கொஞ்சம் க்ரீம் சீஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம், அது திக்காட்டு உங்களுக்கு வரும். இது கொஞ்சம் தண்ணியாட்டு கிளேஸ் மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். ஓகே, இனி பேக் ஆகட்டும். அது பேக் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். ஸோ பேக் ஆகி முடிஞ்சவொன்னே காணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், சினமன் ரோல்ஸை வந்து அவன்லேருந்து எடுத்து ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும். ஸோ அது வார்ம் ஆட்டு இல்லைன்னா வார்மாக இருக்கும்போதே, ஹாட் ஆட்டு இல்லைன்னா வார்ம் ஆட்டு இருக்கும்போதே இந்த கிளேஸை வந்து நம்ம மேலே ஊற்றணும். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து அது வந்து இந்த அப்சர்வ் பண்ணும். அதனால் ஸோ அப்படி செம்மையாக இருக்கு பாருங்க. இப்போ நான் இந்த கிளேஸ் வந்து கொஞ்சம் லிக்விடாக இருக்கிறதுனால அது அப்படியே மெல்ட் ஆகி அந்த சிரப் மாதிரி ஆகி அந்த ரோல்ஸ்குள்ளே அப்சர்வ் ஆகிடும். நீங்கள் வந்து க்ரீம் சீஸ் போட்டு கட்டியாக வச்சிங்கன்னு வைங்களேன், அது உங்களுக்கு மேலே வந்து அப்படியே ஒரு கோட்டிங் மாதிரி இருக்கும். பட் இதுதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் வந்து அது உங்கள் சாய்ஸ். ஸோ இது கிளேஸ் ஊற்றியாச்சு, ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஸ்லைஸ் பண்ணி காணிக்கிறேன். பாருங்கள், அந்த கிளேஸ் வந்து அப்படியே உள்ளே ஃபுல்லாக சோக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இதில் ஒன்று எடுத்து காணிக்கிறேன் பாருங்கள்.
சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஸோ செம்ம மாய்ஸ்டு, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ ரிச்சு. இது நான் அப்படி பிச்சு காணிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ பட்டர் ஏட்டு, ரொம்ப நல்லாயிருக்கும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு சினமன் ஃப்ளேவர் பிடிக்கும்னு வைங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஸோ அப்படி இப்படின்னு ஒன்று ஃபுல்லாக காலி பண்ணிட்டேன். ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு உங்களுக்கு எப்போ தேவையோ ஒன்று எடுத்து மைக்ரோவேவில் லைட்டாக ஒரு 30 seconds வார்ம் பண்ணிங்கன்னா ஃப்ரெஷ் ஆகிடும். அப்புறம் வார்ம் ஆட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இது வந்து நீங்கள் ரெசார்ட் அந்த மாதிரி போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சினமன் ரோல் வந்து கண்டிப்பாக, சினமன் பன், ஏதாவது ஒரு சினமன் ஃப்ளேவரில் சினமன் ரோல் அது பன்னாவது வச்சுருப்பாங்க. ஸோ அங்கெல்லாம் சாப்பிட்றதோட வீட்லேயே நீங்கள் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மார்னிங் இப்போ எத்தனை மணி ஆச்சு, 11:30 ஆயாச்சு. இப்போ தான் நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறேன். ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று பண்ண சினமன் ரோல் இருக்குல்ல அதுவும் காஃபி ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து அந்த மோக்கா ஃப்ளேவர், நான் ஒரு நிறைய அந்த நெஸ்கெஃபேல ஃப்ளேவர்ட் காஃபி காமிச்சேன்ல, ஹேசல் நட்டது, இது மோக்கா ஃப்ளேவர். ஸோ இதில் தண்ணி ஊற்றி ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா சூப்பரான காஃபி ரெடி. பாருங்க இந்த கப் கப் கேக் கப்பில் வச்சுருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து சிம்பிள் பட் டெலிஷியஸான ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டைல் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். மத்தியானம் ஆயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. அம்மா வந்து வரும்போதே ஒரு பெரிய ஸ்நாக்ஸு, என்ன சொல்ல, ஒரு பெரிய கூட நிறைய பண்டம்லாம் பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ கார்டனிங் வந்து ஃபுல் இதில் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா, உங்களுக்கு கார்டனில் என்னெல்லாம் போட்டிருக்கேன்னு காணிக்கிறேன். அதுக்கு வந்து ஒழுங்கான ப்ராப்பர் மெத்தடில் வந்து கொத்தமல்லியும் இதையும் போடலான்னு சொல்லிட்டு காலையிலேயே கொஞ்சம் கொத்தமல்லி ஊற வச்சுருக்கேன், புது வெந்தயத்தையும் ஊற வச்சுருக்கேன் அதை போடுறதுக்கு. ஸோ இது நான் போடும்போது நான் உங்களுக்கு காணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன், ஒரு 4 ஸ்ப்ரிங் ஆனியனை வந்து எடுத்து வச்சுருக்கேன், இதையும் நட்டு வச்சு வளருதான்னு பார்க்குறதுக்கு. ஸோ வெளியே வந்து என்னெல்லாம் வச்சுருக்கேன்னு உங்களுக்கு காணிக்கிறேன். இல்லை வர வர. ஸோ இன்னைக்கு மார்னிங் இருந்து பேசில், அதுக்கப்புறம் பார்ஸ்லே, அது எல்லாத்தையும் இந்த சின்ன தொட்டியில் உரமண் போட்டு போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த சைடும் நிறைய இது நட்டு வச்சுருக்கேன். நெல்லுங்க ஒரு நிமிஷம் காணிக்கிறேன். ஸோ செடி எல்லாமே சூப்பராக வளர்ந்துட்டே வருது, அதனால் பயங்கர ஹாப்பி. அதனால் நிறைய சீட்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி போட்டு வச்சிட்ருக்கேன். ஸோ கீரையை பாருங்கள், கீரை எல்லாமே சூப்பராக வளர்ந்துட்டு வருது. அங்கே சோப்பு கீரை, பசலைக்கீரை, அகத்திக்கீரை எல்லாமே இதில் வந்து இப்போ இந்த பாத்தி இது மாதிரி கட்டியிருக்குல்ல, இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி அதில் லெட்யூஸ் போட்டிருக்கேன். இன்றைக்கி காலையில் தான் போட்டேன். இதில் வந்து ஹாலப்பேனோ பெப்பர் இருக்குல்ல, சில்லி, பெரிய சில்லி, அந்த குண்டாக இருக்கும்ல, அந்த பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், வெண்டைக்காய் வளர்ந்துருச்சு. இனி இதை எடுத்து செப்பரேட்டாக இடம் விட்டு நட்டு வைக்கணும். எல்லாமே ஆக மொத்தம் முளைச்சிடுச்சு. இதில் வந்து பாவக்காய் போட்டேன், அது முளைச்சிடுச்சு. இதில் தக்காளி, பாவக்காய் தக்காளி ஏதோ ஒன்று, இதுதான் தக்காளின்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒன்றில் பாவக்காய், இன்னொன்றில் ஏதோ ஒன்று போட்டேன், மறந்துருச்சு. ஸோ இதுவும் சூப்பராக வளர்ந்துருக்கு முள்ளங்கி. இனி கூட 2-3 நட்டு வைக்கணும். நட்டு வச்சா நம்ம இந்த கீரையெல்லாம் சூப்பராக கறி வச்சு சாப்பிட்லாம். அதனால் இன்றைக்கி காலையிலேயே வந்து அப்படி ஒரு இதில் இறங்கிட்டேன்னா அப்படி முழு மூச்சோடி இறங்கிடுவேன். அதனால் இவ்வளோ நாள் கார்டனிங் பண்ணாமல் இருந்தேன். எப்போ கார்டனிங் பண்ண ஆரம்பிச்சிட்டனோ டெய்லி காலையில் வந்து வந்து வளர்ந்துருக்கா வளர்ந்துருக்கான்னு பார்க்குறது தான் வேலை. இருக்கும் இப்போ நம்ம வீட்டுக்கு யாரெல்லாம் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அம்மா எல்லாம் வந்திருக்காங்க. அம்மா, அஞ்சனா, அனுஷா,
ஸோ அனுஷா அனுஷா வந்து இனிமேல் நான் வந்து ஒழிய மாட்டேன், ஹாய் சொல்லுவேன் தைரியமானு சொல்லியிருக்கா. ஹாய் சொல்லு மகா, ஹாய் சொல்லிரு மகி, ஹாய் சொல்லிரு. என்னடா தமிழ் வந்து இந்த பட்டனை அமைக்கிட்டு தமிழ்னு வரும், அது வரைக்கும் வை வரும். இந்த பட்டனை அமைக்கிட்டு இதை ஒன்று ஒன்றா அமுக்கு, ஒவ்வொரு லாங்குவேஜ் மாறும் சரியா. இந்த பட்டனை அமுக்குடா, இந்த பட்டனை அமைக்கிட்டு இதை இதை இப்படி இப்படி வை, ஒவ்வொரு லாங்குவேஜாக வரும். வச்சு வச்சு பாரு, தமிழ் ஹிந்தி எல்லாமே வரும். ஸோ இங்கே வந்து என்னெல்லாம் மெனுன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து புளிக்கறி, அம்மா அம்மா ஹாய் சொல்லு. அத்தையும் மைனியும் போயிட்டாங்க. சரி, அத்தை மைனி ஒரு ஹாய் சொல்லிடுங்க. அம்மா வந்து இது யாருக்கு காணும் கத்திரிக்காய்? நீ உனக்கு மட்டும் செஞ்சு கொண்டு வந்திய கத்திரிக்காய். கீரை முடிச்சிட்டு ஒரே கட்டில எவ்வளவு பேர் கிடக்காங்க பாரு. அஞ்சனா எல்லாரும் இங்க ஒரே கட்டில கடந்து உருண்டுட்டு இருக்காங்க. காலையில நான் ஊற போட்டேன், இப்ப இதை அப்படியே எடுத்து இந்த மண்ணை வந்து லைட்டா கிளறிட்டு அதை தூவிட்டு மேல மண்ணு போட போறேன். ஸோ போடும்போது காணிக்கிறேன். ஸோ இதுல ரெண்டு ஓட்டை இருக்கிறதுனால நான் வந்து தப்பு பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் மண்ணு போட்டதுனால ஓட்டை அடைஞ்சிடுச்சு, அதனால தண்ணி வந்து ட்ரெயின் பண்ண முடியல. ஸோ நான் இப்ப வந்து கல் வைக்க போறேன், இதில் வந்து கொஞ்சம் லேயர் கல் போட்டுட்டு அதுக்கப்புறம் மண்ணு போட போறேன். எங்கள் அம்மா வந்து இங்கே வந்து கருவேப்பிலையை வந்து ஆட்டையே போட்டு போகிறா. ஏம்மா மேலே போகிறம்மா, கீழே பறக்காத. ஓகே, ஸோ இதில் நில்லும்மா வர, இதில் வந்து கல் போட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து இதில் நான் மண்ணு போட போகிறேன். இன்னும் கொஞ்சம் பெருசானவனே எடுத்தார். ஓகே, மண்ணை நம்ம போட்டுட்டு, இது வந்து உர மண் ஆக்சுவலாட்டு. ஸோ இப்போ வந்து இதில் போட்டேன்னா இனி வந்து இந்த வெந்தயத்தை வந்து நான் அப்படி ஊற வச்சது. ஊற வச்ச வெந்தயத்தை அப்படி பரவலாட்டு, இவ்வளோ நாள் நான் வந்து பச்சையாட்டு அப்படியே போட்டேன், அது என்ன ஆயிடுச்சுன்னா வந்து உடனே வளர ஆரம்பிக்காம சில இது வந்து விதை வந்து அழுகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த மெத்தட் வந்து யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, சரி இதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு. இப்போ வந்து இந்த மண்ணை வச்சு மூடிட போகிறேன் தூவுனாப்பில். ஸோ மண்ணு ஃபுல்லாக மூடுற அளவுக்கு தூ நாப்பில் அப்படியே போட்டுருங்க. இனி வந்து தண்ணியை வந்து லேசாக அப்படி தெளித்து விட்டுறலாம், நிறைய விடாதீங்க. இதுவே ஒரு டப்பா டப்பா இது. சரி ஓகே, உடஞ்சிருக்கு இந்த டப்பா, தண்ணி லீக் ஆகுது. சரி, இது இப்போ நான் வச்சுட்டேன்னா இது வந்து இனி நான் வளரும்போது நான் உங்களுக்கு காணிக்கிறேன்னா, இதே மாதிரி தான் நான் கொத்தமல்லியையும் இந்த இந்த இதில் போட போகிறேன். இதில் போட்டுட்டு காணிக்கிறேன்.
மரம் நடுறதுன்னு முடிவாயிடுச்சு, கார்டனிங் பண்ணணும்னு முடிவு பண்ணிடுச்சு. இது என்ன விதைன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள். நீ காலையில் ஆப்பிள் சாப்பிட்டது, ஸோ அந்த விதையை எடுத்து வச்சுருக்கேன். அஞ்சு விதை இருக்குது, அதை இதில் இந்த சின்ன தொட்டியில் வச்சு பார்க்க போகிறேன். ஸோ இதில் வந்து செடி வந்துச்சுன்னா நமக்கு தெரியும்ல, செடி வந்துருச்சுன்னா அதை தூக்கி நம்ம நட்டு வச்சிடலாம். ஸோ இதை சீடை வச்சுட்டு மேலாப்பில் இதாங்க கார்டனிங் பண்ணுறதுல உள்ளது. நம்ம ஒர்க்கை பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா கண்டிப்பாக உண்மையிலேயே அது வந்து ஒரு அடிக்ட்டு தான், அப்படியே அடிக்ட் மாதிரி ஆக்கிடுச்சு. எந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டாலும் அதை வந்து போடணும், விதைக்கணும் அப்படின்னு. இதில் தண்ணி தண்ணி லைட்டாக தெளிச்சிடலாம். நிறைய விடக்கூடாது, ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தான் தெளிக்கணும். ஸோ தெளிச்சுட்டு இப்போ எல்லாத்தையும் வச்சுட்டு மொத்தமாக கணிக்கிறேன். ஸ்நாக்ஸ் டைமுக்கு வந்து எல்லாரோட ஃபேவரட் வெஜ் ஸ்ப்ரிங் ரோல் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வந்து ரொம்ப அவள் வந்து டயப்பரில் இருக்கா, அதனால் அவ்வளோ வீடியோக்கு அவ்வளோவா காணிக்கல உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா ஸ்ப்ரிங் ரோல்ஸ். இது வந்து எல்லாருக்குமே நல்லா பிடிக்கும், அதனால் ஸ்ப்ரிங் ரோல் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணும். அங்கே போ, நீ ட்ரெஸ் போட்டு வாப்போ. ஓகே, இது ஃப்ரை பண்ணி முடிச்சுட்டு காணிக்கிறேன். ஸோ இப்போ இதுக்கு வந்து ஸ்வீட் சில்லி சாஸ். ஸ்ப்ரிங் ரோலுக்கு வந்து அதான் நல்லாயிருக்கும், எனக்கு பிடிச்ச பிராண்ட் இது. ஸோ ஸ்ப்ரிங் ரோல்ஸ் இந்த ரெசிபி நான் ஆல்ரெடி போட்டேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மஹியோட பர்த்டே வ்ளாகில் இருக்கும் அது. ஸோ இதை நாங்கள் இப்போ என்ஜாய் பண்ண போகிறோம். வந்தாச்சு வந்தாச்சு, சார்ஜ் இல்லை. ஓகே, இன்றைக்கி அதெல்லாம் செஞ்சு முடிச்சு கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இதோடு இன்னைக்கு விலாகை முடிச்சுக்கிறேன். இன்னொரு விலாகில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.